ஜம்மியத்துல் உலமாவின் பிரதேச கிளைகள் மஸ்ஜித் நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் இரத்த தானம் வழங்குமாறு கோரிக்கை. நாட்டின் தற்போதைய சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு ஆரோக்கியமானவர்கள் முன்வந்து இரத்த தானம் செய்வது பற்றிய வழிகாட்டல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழு உலகத்திலும் குறிப்பாக எமது நாட்டிலும் தற்போது COVID-19 பரவல் வேகமாக இருப்பதுடன் அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிவதனையும் நாம் அறிவோம். இக்கட்டான நிலையில் இஸ்லாம் சமூக பணிகளில் ஈடுபடுமாறும் பாதிக்கப்பட்டோர் நோயுற்றோர் என தேவையுடையவர்களை இனங்கண்டு உதவி செய்யுமாறும் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றது. எவரொருவர் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒரு சகோதரனின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அதற்கு பகரமாக அவரை விட்டு அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய துன்பங்களில் ஒன்றை நீக்குகிறான். அந்த வகையில் மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இரத்தம் காணப்படுகின்றது. தற்போதைய இச்சூழ்நிலையில் எமது நாட்டில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு வைத்தியசாலைகளில் இரத்த பற்றாக்குறை நிலவுவதாக உரிய அதிகாரிகளின் மூலம் அறிய கிடைத்துள்ளது. எனவே அகில இலங்கை ஜாமியத்துல் உலமாவின் பிரதேச கிளைகள் மஸ்ஜித் நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் இரத்த தானம் வழங்கும் விடயத்தில் சுகாதார வழிகாட்டல்களை பேணி அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அசாத் சாலிக்கு எதிரான வழக்கில் குற்றங்களை நிரூபிக்க ஆதாரம் இல்லை என்பதால் அவரை விடுவீங்கள் என்று மைத்ரி குணரத்ன வாதம். தேசிய ஒற்றுமை முன்னணியின் தலைவரும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சட்ட அதிபரின் ஆலோசனையை கோரி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பூத்திக ஸ்ரீ ராகலோ இன்று உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குற்றச்சாட்டுகளை ஆதரிப்பதற்கு ஆதாரங்கள் இல்லை என்பதால் சந்தேக நபரை விடுவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இது தொடர்பாக சட்ட அதிபரின் ஆலோசனையை பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது.